பேர்ணாம்பட்டில் தொடர் மழை காரணமாக வீடு இடிந்து விழுந்து உயிரிழந்த 9 பேரின் உறவினர்களை சந்தித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஆறுதல் கூறினார். பேர்ணாம்பட்டில் தொடர் மழை காரணமாக ஒரு வீடு முழுவதும் இடிந்து சேதமானது. அந்த வீட்டிலிருந்த 9 நபர்கள் மரணமடைந்தனர், மேலும் சிலர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் காதர் மொய்தீன் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் முஹைதீன் அப்துல் காதர் பத்திரிகையாளர்களை சந்தித்தபோது மலட்டாறு தூர் வாராத காரணத்தினால் நீர் செல்லும் அனைத்து பாதைகளும் முடங்கியதன் காரணமாக அப்பகுதி குடியிருப்புகளில் நீர் புகுந்தது. இதனால் ஆஜிசியா வீதியில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 நபர்கள் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். மேலும் 4 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் நீர் புகுந்த வீடுகளில் இருந்த மக்கள் மசூதிகள் மற்றும் மதரசாக்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். துப்புரவு பணியாளர்களை காணவில்லை, தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்கான சுகாதாரத்துறையையும் காணவில்லை. அரசு முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளில் மெத்தன போக்கில் செயல்படுவது முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பேர்ணாம்பட்டு நகராட்சியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி சரி செய்து நீரை உடனே வெளியேற்ற வேண்டும். அதேபோன்று சுகாதாரத்துறை தொற்றுநோய் பரவாமல் தூய்மை பணியை உடனே தொடங்க வேண்டும். மீட்பு பணியில் ஈடுபட வேண்டிய தீயணைப்பு துறையினரும் சம்பவத்தன்று வீடு இடிந்த நாள் மட்டும் வந்துவிட்டு திரும்பிவிட்டனர். அவர்களுடைய பணியை முழுமையாக தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதேபோன்று மலட்டாறு தூர் வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார். 50 குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் காதர் மொஹைதீன் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் மொய்தீன் அப்துல் காதர், சென்னை மண்டல தலைவர் டாக்டர் மௌலானா ஆபிருதீன் மன்பயி, திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அபுதாகிர், பேர்ணாம்பட்டு நகர தலைவர் யாசின், நகர செயலாளர் ஆஷிக் அகமது மற்றும் SDPI கட்சியின் வேலூர் மாவட்ட செயலாளர் முக்தியர் அகமது ஆகியோர் உடனிருந்தனா்.